வணக்கம். இலங்கையின் மதிய நேர செய்தி அறிக்கைகள். தற்போதுள்ள அமைச்சர்களே மக்களுக்கு பெரும் சுமை. புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளமை நாட்டுக்கு பெரும் அனர்த்தமாகும். மக்கள் விரோத செயற்பாட்டை முன்னெடுத்தால் இறுதியில் பின்வாங்க வேண்டிய நிலையே ஏற்படும் என்பதற்கு அது உயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் மீள புறப்பட்டுள்ளமை சிறந்த சான்றாகும் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். அது உயர் பாதுகாப்பு வலயம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ரத்து செய்துள்ளமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே மைத்திரிபால சிறிசேன இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், தவறான முடிவுகளை எடுத்தால் பின்னடைவே ஏற்படும். மக்களுக்கு தேவையான விடயங்களை செய்யாமல் மக்கள் விரோத செயலில் ஈடுபட்டால் இதுபோல்தான் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தற்போதுள்ள அமைச்சர்களே மக்களுக்கு பெரும் சுமையாகும். இந்நிலையில் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளமை நாட்டுக்கு பெரும் அனர்த்தமாகும் என மைத்திரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை தேசிய பேரவையில் அங்கம் வகிக்காத கட்சிகளின் முடிவை பாராட்டி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி விசேட அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் தங்கள் ஆட்டங்களை காண்பிக்க ராஜபக்சவினர் முயல்கின்றனர். சந்திரிகா தெரிவிப்போ. நாடு வங்குரோத்து நிலை அடைந்தமைக்கு ராஜபக்சாக்களே முழு காரணம். இது எவரும் மறுதளிக்க முடியாது என முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார்நாயக்கா குமாரதுங்க தெரிவித்துள்ளார். சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ராஜபக்ச ஜுகம் மீண்டும் ஏற்பட மக்கள் ஒருபோதும் இடமளிக்க கூடாது. மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஆட்சியும் கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான ஆட்சியும் வளமிக்கு எமது நாட்டை சீரழித்து விட்டது. ஒட்டு மொத்தத்தில் ராஜபக்ச குடும்பமே எமது நாட்டு வளங்களை சுரண்டி திண்டுவிட்டனர். ராஜபக்சாக்களின் ஆட்சிக்கு ஆணை வழங்கிய மக்கள் தங்கள் குற்ற உணர்வை உணர்ந்து கொதித்தெழுந்தமையால் தான் ராஜபக்சாக்களின் ஜுகம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எனினும் ஏதோ ஒரு வழியில் மீண்டும் தங்கள் ஆட்டங்களை காண்பிக்க ராஜபக்சவினர் முயல்கின்றனர். இதற்கு எவரும் துணை போகக்கூடாது. அமைச்சரவையில் ராஜபக்சாக்கள் எவரும் அங்கம் வகிக்க இடமளிக்க கூடாது. விரைவில் பொதுத் தேர்தல் ஒன்று நடைபெற வேண்டும். நிலையான அரசு அமைய வெளியிலிருந்து எனது பங்களிப்பை வழங்க நான் தயாராக உள்ளேன் என அவர் தெரிவித்துள்ளார். கிருணிகாவின் பின்னே போகவில்லை என்றார் மரிக்கார். அப்படியானால் என் பின்னே வாருங்கள் என்றார் ஜனாதிபதி. ஜப்பானுக்கு பயணிக்கும் வழியில் சிங்கப்பூருக்கு சென்று இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனுடன் மதிய உணவை உட்கொண்டதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான எஸ் எம் மரிக்கார் முன்வைத்திருந்த குற்றச்சாட்டை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சபையில் மறுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றி கொண்டிருந்த மரிக்கார் எம்பி தற்போதைய ஆளும் கட்சியினர் எதிர்கட்சியாக இருக்கும்போது மத்திய வங்கியின் கொள்ளையன் என தற்போதைய ஜனாதிபதி ரணிலை விக்ரமசிங்கவை விமர்சித்தார். சிங்கப்பூரிலிருந்து அர்ஜுன மகேந்திரனை அவரே வரவழைத்ததாகவும் தெரிவித்தார்கள். எனினும் ஜப்பானுக்கு செல்லும் வழியில் 6 மணி நேரம் சிங்கப்பூரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இருந்திருக்கின்றார். அப்போது சிங்கப்பூரின் அமைச்சர் ஒருவரை சந்தித்ததாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. கிடைத்த தகவல்களின் பிரகாரம் அர்ஜுன் மகேந்திரனுடனேயே ரணில் விக்ரமசிங்க மதிய உணவை சிங்கப்பூரில் உட்கொண்டிருக்கின்றார் என்றார். சபையிலிருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மரிக்காரின் உரைக்கு பதிலளித்து உரையாற்றுகையில், சிங்கப்பூரில் அர்ஜுன மகேந்திரனுடன் மதிய உணவை உட்கொண்டதாக மரிக்கார் கூறுகின்றார். சிங்கப்பூரின் அமைச்சரனுடனேயே காலை உணவை உட்கொண்டேன். மதிய உணவை விமானத்தில் உட்கொண்டிருந்தேன். வேண்டுமென்றால் என்ன உணவை சாப்பிட்டேன் என்பதையும் காண்பிக்கின்றேன் என்றார். தொடர்ந்தும் கருத்துரைத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதுபோன்ற குற்றச்சாட்டை கருணிகாவும் முன்வைத்திருந்தார். அதுபோல மரிக்காரும் முன்வைத்துள்ளார். நான் நினைக்கின்றேன் மரிக்கார் எம்பி கருணிகாவின் அடியொட்டி பயணிக்கின்றார் என்று. அதனை மறத்து கருத்துரைத்த மரிக்கார் எம்பி, நான் கருணிகாவின் பின்னால் போகவும் இல்லை போகவும் மாட்டேன் என்றார். அதன் பின்னர் எழும்பிய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, அப்படியானால் என் பின்னால் வாருங்கள் பயணிப்போமே என மரிக்காருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். கஞ்சாவை சட்டபூர்வமாக்குவது தொடர்பான சட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படும். கஞ்சாவை ஆயுர்வேத பொருட்களாக சட்டபூர்வமாக்குவது தொடர்பான சட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக உள்ளூர் மருத்துவ ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பான சட்டங்கள் விரைவில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போது ராஜாங்க அமைச்சர் சிசிர ஜெயக்கொடி இதனை தெரிவித்துள்ளார். மீண்டும் ஜெனீவா செல்லும் அலிசா பிரி. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 51வது கூட்டத்தொடர் எதிர்வரும் 7ஆம் தேதி நிறைவடைகின்றது.
அதன் இறுதி நிகழ்வில் பங்கேற்க வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலிசப்ரி ஜெனீவா நோக்கி பயணமாக உள்ளார் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. அத்துடன் இலங்கை தொடர்பில் கனடா, ஜெர்மனி மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இணைந்து தயார் செய்துள்ள இலங்கை தொடர்பிலான அறிக்கை எதிர்வரும் 7ஆம் தேதி விவாதத்துக்கு எடுத்துக் கொடுக்கப்பட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களின் விபரங்கள் உரிய நேரத்தில் வெளியிடப்படும். சர்வதேச நாணய நிதியத்துடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் பின்னர் குறித்த உடன்படிக்கை தொடர்பான விபரங்கள் உரிய குழுக்களுக்கு வழங்கப்படும் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான பணியாளர் மட்ட ஒப்பந்தம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பாராளுமன்றத்தில் வைத்து அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடலின் பின்னர் ஒரு வரைவு ஒப்பந்தம் தற்போது நடைமுறையில் இருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் தொடர்பான விடயம் பாராளுமன்றத்தில் பல தடவைகள் எழுப்பப்பட்டதாகவும் அவைத்தலைவர் மற்றும் நிதியமைச்சர் இந்த விடயம் தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகளுக்கும் மலேசியா உயர்ஸ்தானிகர் டடோடான் ஜாங் தாய்க்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் மலேசியாவுக்கு இடையிலான உறவை வெளிப்படுத்துவது குறித்து கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் ஹட்டனில் உள்ள தொண்டமான் தொழில் பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்ற இளைஞர்களை மலேசிய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட குவாட்டா சிஸ்டம் மூலம் உள்வாங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மனநோயாளர் விடுதிகளில் இருக்க வேண்டியவர்கள் இன்று கட்சியின் தலைமை பதவிகளில். சந்திரிகா தெரிவிப்பு. நாட்டின் ஆட்சியையே தீர்மானித்த ஸ்ரீலங்கா சுந்தர கட்சி இன்று பைத்தியக்காரர்கள் சிலரின் கைகளிலேயே உள்ளது. இதற்கு விரைவில் முடிவு கட்டியே தீருவேன். இவ்வாறு ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், எனது தந்தை தாய் வளர்த்தெடுத்த ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியை நான் இறுதி வரையில் பாதுகாத்தே வந்தேன். ஆனால் இன்று ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் நிலையை பார்க்கும்போது மிகவும் கவலை அளிக்கின்றது. மனநோயாளர் விடுதிகளில் இருக்க வேண்டியவர்கள் இன்று கட்சியின் தலைமை பதவிகளில் இருக்கின்றனர். இந்த கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லை. கட்சியின் கொள்கைகள் திட்டமிட்டு அளிக்கப்படுகின்றன. இதனால் திறமை மிக்க பலர் கட்சியில் இருந்து வெளியேறி வருகின்றனர். அனைத்துக்கும் விரைவில் முடிவு கட்டியே தீருவன் என அவர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஸ்ரீ லங்காராம பௌத்த விகார அனுசரணையில் இலங்கையின் கஷ்ட பிரதேசங்களில் உள்ள பிரிவினாக்களுக்கு நன்கொடை வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்குநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. சிங்கப்பூரில் உள்ள நன்கொடையாளர்களின் உதவிகளுடன் இலங்கையின் கஷ்ட பிரதேசங்களில் உள்ள பிரிவினாக்களில் கல்வி கற்கும் தேரர் மற்றும் சிறுவர்களின் கல்வி நடவடிக்கைகளுக்கு தேவையான கல்வி உபகரணங்கள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேக்குநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. தெரிவு செய்யப்பட்ட பிரிவினாக்களுக்கு கல்வி உபகரணங்கள் எதிர்வரும் நாட்களில் வழங்கப்பட உள்ளன. இத்துடன் இலங்கையின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. அடுத்து வரும் செய்தி தகவல்களோடு உங்களை சந்திப்போம். நன்றி.